ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இலையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு மரத்துலலாம். விண்டரில் நான் இதே ஏரியாவை காட்டியிருக்கேன், மரத்தில் ஒரு இலை கூட இல்லை, ஃபுல்லாக உதிர்ந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரே க்ரீனிஷாக அட்டகாசமாக இருக்குது. இன்னும் போக போக பயங்கரமாக இருக்கும். பூவெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நான் போகிறப்பெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, செம்மையாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்கள், வா, அந்த ட்ரீல ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ், செம்மையாக இருக்குது. பக்கத்தில் போய் காட்டுறேன். இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட்னால எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கொரோனா பயம் எல்லாருக்கும் போயிருச்சு போலங்க. நிறைய வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க. விண்டர்ல வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிச்சிருச்சு எல்லாருக்கும். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகவும் ஜாலியா வெளியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பூச்செடிகள்லாம் பாருங்க, பூக்கு தொடங்கிருச்சு. கலர் கலர் ஃப்ளவர்ஸ் எங்க போனாலும் அட்ராக்டிவா இங்க பாருங்க. லாவெண்டர் கலர் இந்த ஃப்ளவர் பாருங்க, சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே செம்மையா இருக்குங்க. இதோ இந்த ட்ரீ ஃபுல்லா பாருங்க, ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் தான். ஓ, இந்த லைன் ஃபுல்லாவே இதே ட்ரீ தான் இருக்கு. பாருங்க, ஃபேமிலியோட கிளம்பிட்டாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் சைக்கிள்லாம் கொடுத்துட்டு நானும் குட்டிடுறேன். அவங்களுக்கு இது கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் சைக்கிள் வாங்கலை, வாங்கணும். வாவ், நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த கொரோனா ப்ராப்ளம்னால நான் வெளியே வந்து 1 மந்த் ஆச்சு. இப்போ தான் வந்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு. சரி, பேபியை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு இப்போ தான் வெளியே வந்தேன். கொஞ்சம் சன்லைட்லாம் இருக்கனால நல்லாயிருக்கும், குளிராமன்னு. அழகாக இருக்குல்லங்க. விண்டர் முடிஞ்சு கொஞ்ச நாளையே பாருங்க, நல்லா உயிர் பிடிச்சிருச்சு. அந்த கிரீனிஷா நல்லா இலைகள் எல்லாமே தடுத்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, இந்த வெயில்ல உட்கார்ந்து புக் படிச்சுட்டு இருக்காரு பையன். ஆனா நிறைய ரீடிங் ஹாபிட்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் குழந்தைங்கள இருந்தே பழக்கிடுறாங்க. குட்டீஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பஸ்ல வரும்போது எல்லாம் உட்கார்ந்து புக்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் தான். பட் இங்க தனிமை நிறைய இருக்கனால இது பண்றதுக்காகவும் டைவர்ட் பண்றதுக்காக கூட ரீடிங் ஹாபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் ஒரு நல்ல ஹாபிட் தான். ஏதாவது ஒரு துணை இருந்த மாதிரி இருக்கும்ல. இந்த குட்டியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. வெளியே வந்துட்டா போதும், ஒரே ஆட்டம் தான் பாருங்க. என்னால போக முடியல, அவ ஸ்பீடுக்கு ஓடிட்டு திரும்ப வர்றாங்க. இப்போ புல்வெளிக்கெல்லாம் இடையில பாருங்க, குட்டி குட்டி பூவா நிறைய முளைச்சிருக்கு. அழகா இருக்கு. என் குட்டி ஒவ்வொன்னா பார்த்து பறிச்சிட்டு இருக்காங்க. Thank you so much. Gloves, இதுக்கு போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? குளிர் இல்லங்க, அவ்வளவு குளிர்ல. வெயில் இருக்கனால இந்த கொரோனானால கொஞ்சம் சேஃபா இருக்கணும்ல, அதுக்காக தான் ரெண்டு பேருக்குமே கிளவுஸ் போட்டுட்டு வெளியே வந்திருக்கோம். இதோ நான் இங்க இருக்கேன். ஹாய், எல்லாருக்கும் பூ கிட்ட போய் பாக்கலாம். ஏய், சூப்பரா இருக்கு. குட்டி குட்டியா ரோஸ் மாதிரியே இருக்கு. அந்த மல்லிகைப்பூ இருக்குல்ல, அடுக்கு மல்லி சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி பாருங்களேன். செம்மையா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்தா இதெல்லாம் ஒன்னா பறிச்சு பூவா கட்டி பொண்ணுங்க தலையில அழகா வச்சிருவோம். பாருங்களேன், அப்படியே கொத்து கொத்தா வளர்ந்துருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. எவ்வளவு பியாரா. அடுக்குமல்லி ஞாபகம் வருது எனக்கு. அடுக்குமல்லி ஒவ்வொன்றும் பெருசா விரிஞ்சா இப்படிதான் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஹே, இங்க ஒரு செடி பாருங்க, லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸா இலையா? ஃப்ளவர்ஸ் தான். நல்லா இருக்கே. தண்ணி கொஞ்சம் நேரம் பார்க்கலாமா? இங்கே போட்டிங்லாம் நிறைய போயிட்டு இருந்தாங்க. காணும் இப்போ. இந்த சைடு ஒரு பிரான்ச் போகுது பாருங்க, சின்னதாக. ஒரு தடவை போய் பார்க்கணும். இங்கேயும் ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ். போய் பார்க்கலாம் எப்படி அழகில்ல. எல்லோ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், சூப்பர். போட்டிங் சொன்ன எல்லாம் போறாங்க.
பார்த்து பார்க்க போறாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.